வணக்கம். விடுதலை ராஜேந்திரன். பீகார் மாநிலம் முசாஃபர் நகரில் கேந்திர வித்யாலயா பள்ளியில் ஒரு தலித் மாணவனை சக பள்ளி மாணவர்கள் மாட்டை அடிக்கிற மாதிரி போட்டு அடிக்கிற ஒரு காட்சியை வீடியோவில் பார்த்தப்ப ரத்தம் கொதிச்சு போச்சு. அந்த மாணவன் அப்படி என்ன பெரிய தவறு பண்ணிட்டான்? நல்லா படித்தான், நல்ல மார்க் வாங்கினான். ஒரு தலித் மாணவன் நல்லா படிக்கிறான், அதுவே இந்த நாட்டில் பெரிய பாவமா? அதுவும் பாருங்க, பள்ளிக்கூடத்தில் படிக்கிற பள்ளி மாணவர்கள் மத்தியில் எப்படி ஒரு ஜாதி வெறி இந்த நாட்டில் இருந்துட்டு இருக்கு அப்படிங்கிறத பாருங்க. இதை பற்றி விசாரணை நடத்தினப்ப அந்த கேந்திர வித்யாலயாவுடைய பள்ளிக்கூடத்தில் துணை முதல்வர், 14 ஆசிரியர்கள் இடைநீக்கம் செய்யப்பட்டிருக்கிறாங்க. அப்படின்னா பள்ளி நிர்வாகத்தினுடைய முழுமையான ஆதரவோடு ஒத்துழைப்போடு இந்த ஜாதி வெறி தாக்குதல் நடந்திருக்கு. இதுதாங்க இன்னைக்கு இந்தியாவில் இருக்கிற நிலைமை. எவ்வளவு ஒரு கேவலமான நிலைமை! ஒரு காலத்தில் மனு தர்மம் வேதத்தை சூத்திரன் கேட்டால் காதில் ஈயத்தை காய்ச்சி ஊத்துனுச்சு, வேதத்தை படித்தா நாக்கை வெட்டுன்னு சொன்னிச்சு. இந்த மனு தர்மம் இன்றைக்கும் எவ்வளவு கொடூரமாக இருந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறதுக்கு இந்த ஒரு சம்பவம் போதும். அதுவும் பள்ளிக்கூடத்தில் படிக்கிற மாணவன்கிட்ட இப்படிப்பட்ட ஒரு கொடூரமான ஜாதி வெறி ஆழமாக புதைஞ்சு போயிருக்குன்னு சொன்னால் இந்த நிகழ்ச்சியை ஏதோ ஒரு தனிப்பட்ட நிகழ்ச்சியாக பார்க்கறது அவ்வளோ சரியாக இருக்காது. இது ஒரு சமூகத்தினுடைய பிரதிபலிப்பு. இது சமூகத்தினுடைய பிரதிபலிப்பு. இதை போய் ஒரு சுதந்திர நாடுன்னு சொன்னீங்கன்னா காரி துப்ப வேண்டியிருக்கிறா? மானங்கட்ட பசங்களா? இந்த நாட்டில் மனுஷனாடா இருப்பான்? சிந்திங்க.